நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த ஜோஷ்வா டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஏசு நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் இரு கரம் கூப்பி வாழ்த்துதலை சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 21:11-12 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், 1 நாளாகமம் 21:11-12. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர்கள். ஐஸ்வர்யம் கனமும் மாலை வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இன்றைக்கு நான் உங்களோடு பேசப்போகிற ஒரு வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினாலே ஆகும். ஒரு நிமிடம் அப்படி இருந்த கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, சர்வவல்லமுள்ள பிதாவே, துதிக்கிறோம். இந்த நல்ல ஆண்டவரே, வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேலையிலும் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய ஜனங்களுக்காய் கொடுக்க முடியாத நீர் அடியானை அதிகாரப்படுத்தினக்காக நன்றி. வசனத்தை அபிஷேகம் ஆசீர்வதியும் எங்களோடு பேசும், கேட்குற எல்லா தெய்வ பிள்ளைகளோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டதாக. இந்த வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராய் கர்த்தர் அநேக மனிதர்கள், தாழ்வில் இருந்த மனிதர்களை எல்லாம் தூக்கி எடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறதே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் பார்க்கிறென்றால் அநேக மனிதர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். வேதம் சொல்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவருடைய கரம் வல்லமையில கரம், ஆண்டவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் கரம். அதனால் ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நீங்கள் பார்ப்பீரென்றால் ஆதியாகமத்திலே ஆபிரகாமை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், அவருடைய குமாரனாய யூசாக்கை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், அவனுடைய குமாரனை யாக்கோபை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், யாக்கோபை 12 கோத்திர பிதாக்களாக ஆண்டவர் மாற்றினார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறுமையானவனை புழுதியிலிருந்தும் உயர்த்துகிற தேவன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன் என்று 91 வாசிக்கிற அந்த வேத வாய்ப்பை தின்றார். ஆண்டவுடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளை யார் யாரெல்லாம் வாஞ்சையோடு தாகத்தோடு வருகிறார்களோ அவர்களை மேன்மைப்படுத்த முடியும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு தேவ மனிதன் யோசுவாவின் புஸ்தகம் 3:7 அங்கே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் செல்வோ சொல்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 3:7 பார்க்கும்போது யோசுவாவை குறித்து இன்றைக்கு நான் நினைச்சுவேன், ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் நினைச்சுகிறார், அங்கே சொல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்து போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறிபடிக்கு, இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாக. யோசுவாவை பொறுத்தளவிலே அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத மனிதனாக இருந்தான் என்று நாம் யாத்திராமத்தின் புஸ்தகம் 33:11 வாசிக்கிறோம். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகையினால் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே எப்போதும் பிரியாத அந்த மனிதனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் யோசுவாவை மேன்மைப்படுத்தவேன் என்று சொன்னவர் உங்களையும் மேன்மைப்படுத்தவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் யோசுவாவிடத்திலே
சகல ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் சொன்னார். அவர் சொன்னதை நிறைவேற்றும் கத்தர். வேதம் சொல்கிறது, பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனிதரும் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கத்திற்கு தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால் அந்த யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். உங்களையும் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் படித்து பட்டம் பெற்று என் வாழ்வில் மேன்மை இல்லையே, என் திருமண காரியங்களில் மேன்மை இல்லையே, வேலையில் மேன்மை இல்லையே என்று கவலையோடு கண்ணீரோடு இந்த டிவி பெட்டிக்கு முன்னதாக நீங்கள் அமர்ந்திருக்கலாம். யோசுவாவை மேன்மைப்படுத்தின கத்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால், ஒருவனை உயர்த்த வேண்டுமென்றால், மேன்மைப்படுத்த வேண்டுமென்றால் ஆண்டவர் அவனிடத்திலே சில குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். யோசுவாவிடம் காணப்பட்ட சில குணாதிசயங்களை குறித்து நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்குமென்றால் ஆண்டவர் நிச்சயமாகவே மேன்மைப்படுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனைக்கு தோத்திரம் உண்டாக. முதலாவது ஒரு குணாதிசயம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 32:11 அங்கே ரெண்டு மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா காலேப், இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார்கள். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாக. ஆண்டவரை உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றின மனிதர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களை மேன்மைப்படுத்துவார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் நிறைய சீஷர்களை எல்லாம் அழைத்தார். 12 சீஷர்களை அழைத்தார், 70 சீஷர்கள் அழைத்தார். ஆண்டவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போதே சில சமயத்தில் அவர்கள் இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார் என்று அங்கே நினைச்சார்கள். அநேகர் விலகி போய்விட்டதாக யோவானில் சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தன்னை உத்தமமாய் பின்பற்றின அந்த பேதுரு போன்ற மன்னிய சீசனத்தில் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், யாரிடம் போவோம் ஆண்டவரே, உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை உண்மையாய் பிடித்து கொண்டு பின்பற்றுகிற மனிதர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உத்தமம் என்றால் அதனுடைய அர்த்தம் உண்மை. இந்த உத்தமத்தை ஆண்டவர் விரும்புகிறார். 2 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறார். ஆசா என்ற மனிதனை பார்த்து சொல்கிறார், நீர் இந்த விஷயத்தில் நீ உத்தமமாக இருக்கவில்லை அப்படி என்று அவனை குறித்து குறை சொல்கிறார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் 99 வயதிலும் அவனிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே உத்தமமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாக. உத்தமமாக இருக்கிற பிள்ளைகளை அவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். யோசுவா உத்தமமாய் பின்பற்றினான். ஒரு மொர்தகாய் வாட்ச்மேனாக தான் இருந்தான். ஆனால் அவன் உத்தமமாக இருந்தபடினால, உண்மையாக இருந்தபடினால, தன்னுடைய காரியங்களிலே உண்மையாக இருந்தபடினால அச்சுபனாக இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் அந்த ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாக மாற்றினார். வேதம் சொல்கிறது, மத்தையின் சுவிசேஷம் 25 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆண்டவர் சொன்னார், எல்லா கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னார். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாக. ஒரு யோபு என்ற தேவ மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோபு சொல்கிறார், அவர் என் உத்தமத்தை திராசிலே நிறுத்தி பார்க்கட்டும் என்று யோபின் புத்தகம் 31:6 சொல்கிறார். ஆகையினால் உத்தமமாய் காணப்பட்டபடியால் அந்த யோபு ஆரம்ப அதிகாரத்திலே பார்க்கும்போது கஷ்டம், நெருக்கம், வியாதி, அவனுடைய குடும்பத்திலே பிரச்சனை, அவனுடைய வீட்டிலே மரணங்கள், மிருகங்கள்லாம் அழிந்து போய்விட்டது. ஆனால் 42:10 பார்க்கும்போது யோபு இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் இரத்தத்தினையாய் கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தினார். சங்கீதக்காரன் 101:2 சொல்கிறான், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், சபையிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய அலுவலகத்திலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. அதில் நீங்கள் உத்தமமாக இருப்பீர் என்றால் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை மேன்மைப்படுத்துவார். சாலமோனுக்கு ஆண்டவர் கிபியோனிலே 2வது முறையாக தரிசனமாகி என்ன சொல்கிறார் தெரியுமா? 1 ராஜாக்கள் 9:4 வாசிப்பீங்களா?
தாவீது மரித்த பின்பு அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்து போல நீ நடப்பாயானால் உன் சிங்காசனத்தில் எப்போதும் ஒருவன் இருப்பான் என்று அவன் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோபு தன் காலத்திலே வாழ்ந்த மனிதர்களிலே அவன் உத்தமன். ஆகையினால்தான் அவன் நினைச்சா பயங்கரமான ஜலப்பிரயாணத்தில் ஆண்டவர் காப்பாற்றினார். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை எல்லார் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த வேண்டுமா? நீங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் உத்தம இருதயத்தோடு அவருக்கு துணையாக இருப்பது மாத்திரமல்ல, அந்த உத்தம இருதயத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு தோத்திரம் வந்த உத்தம ஜீவியத்தை நாம் கடைபிடிப்போம். சேக்கா மரண வேலை வந்தபோது அவன் ஆண்டவரை பார்த்து அந்த ரெண்டு ராஜாக்கள் 20:3 வசனத்தில் சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் மன உத்தமமாய்மை பின்பற்றினேன் என்பதை நீ அறிந்திருக்கிறீர், ஆண்டவரே அதை நினைத்தருளும் எனக்கு ஆண்டவரே என்று சொல்லி அவன் நினைச்சான். கண்ணீர் விட்டு ஜெபமணினான். அவன் எனக்கு 15 கூட்டித்தாரும் என்று சொல்லவில்லை, அதை நினைத்தருளும் என்னை உத்தமத்தை நினைத்தருளும் என்று சொன்னான். ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்திலே போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வருகிறது, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் கண்ணீரை கண்டேன், அவன் நாட்களோடே 15 கூட்டி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உத்தமத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை நிச்சயமாகவே மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது, ஆண்டவர் இந்த யோசுவாவிடத்தில் என்ன எதிர்பார்த்திருக்கா என்றால், அவனுடன் பரிசுத்த ஜீவியம் செய்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். யோசுவாவின் புஸ்தகம் 3:5 ஜனங்களை பார்த்து சொல்கிறான் யோசுவா, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்கிறான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராய் கர்த்தர் பரிசுத்தத்தை மிகவும் அதிகமாய் வாங்கி விரும்புகிறார். கர்த்தருக்கு தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் இருப்பது அவருக்கு பிரியம். அவரை நாம் நினைச்ச முடியாது, தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. பரிசுத்தம் என்றால் அந்த பிரித்து வைக்கப்படல், அசுத்தத்திலிருந்து பிரித்து பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டத்தில் சேர்க்கப்படுவர், இதுதான் அது உண்மையான பொருள். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாக. நீங்கள் நாம் இந்த டிவி வாசகர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும், அப்போதான் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாக. லேவியாராமம் 11:45, 20:7 இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிற போல நீங்கள் உங்கள் நடக்கைகளுக்கு எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்கிறார். தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஆகையினால் நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிப்பென்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு பரிசுத்த அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடும். மற்ற மீதியான 6 நம்முடைய ஆவி ஆத்மா சரம் எப்படி இருக்கிறது? உன்னத சிலோனிக்கர் 5:23-24 வாசிப்பென்றால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வருநாளில் உடைய ஆவி, உடைய ஆத்மா, உடைய சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருப்பதாக நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகையினால் தெய்வ பிள்ளைகள் பரிசுத்தத்திலே நிலை நிற்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். யோசேப்புக்கு தனக்கு வந்த சோதனைகளே அவன் பரிசுத்தத்தை பின்பற்றினான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நினைச்சான் பரிசுத்தத்துக்காக தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டுவிட்டு அவன் கடந்து சென்றான். அவனுக்கு உலகம் கொடுத்தது சிறை வாழ்வு, அதிகாரிகள் கொடுத்தது சிறை வாழ்வு. ஆண்டால் அவனுடைய பரிசுத்தத்தை பார்த்து ஆண்டவர் எல்லார் கண்களுக்கும் முன்பதாக அவனை மேன்மைப்படுத்தினார். எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். எகிப்தின் ராஜா சொல்லுகிறான், பார், உன்னை இந்த தேசத்தின் மேல் அதிகாரியாய் மாற்றினேன், எல்லாரும் தண்டனிட்டு பணியுங்கள் சொன்னார். அடிமையாக இருந்த அந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஜீவியம் செய்தபடினாலே எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் வந்துவிட்டான். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாதாக. அருமையான தேவப்பிள்ளை, இயேசு சொல்கிறார், என்னிலே பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் என்று சொல்கிறார். நாம் அப்படி சொல்ல முடியுமா? சுனேமியால் என்ற அந்த ஊரிலே அந்த மனுஷி சுனேமியால் தன் புருஷனிடத்திலே எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், நம்மிடத்தில் வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று, தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் சொல்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் நானும் தேவனை தரிசிக்க முடியாது.
பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று பெயர் இருந்தால் மட்டும் போதாது. உள்ளான பரிசுத்தம் நமக்கு தேவை. யோசுவா பரிசுத்தத்தை வாஞ்சித்தான். அவன் வாஞ்சித்தது மாத்திரமல்ல, ஜனங்களை நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று அவன் சொல்கிறான். நம்முடைய பேச்சிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும், நம்முடைய நடையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும், உடையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். சிலர் கடன் வாங்குவார்கள் ஆனால் கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வாங்கின கடனை கொடுப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். பரிசுத்தத்துக்கு நீங்கள் நானும் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாகவே அனுசுவார், உயர்த்தி வைப்பார், அதற்கு மேன்மைப்படுத்துவார். யோசுவா பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், பரிசுத்தத்தை வாஞ்சித்தான். ஜனங்களை பார்த்து சொல்கிறான், இன்றைக்கு நீங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார்னு சொல்கிறான். மூன்றாவது யோசுவாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? அவன் விசுவாச ஜீவியம் செய்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். என்னாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்தின் சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீன்றால், மோசே 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு வேவு பார்க்கும்படியாக அவன் அனுப்பினான். அனுப்பின போது அவர்கள் 40 சுற்றி திரிந்து கானான் தேசத்திலிருந்து நல்ல கனிகளையெல்லாம் கொண்டு வந்தார்கள். ஆனால் கனிகளை கொண்டு வந்த அவர்களிலே 10 துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் யோசுவாவும் காலவைப்பும் அவர் என்னச்சர் என்றால், என்னாமத்தின் புஸ்தகம் அந்த 14 அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பென்றால் அவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அந்த தேசத்தை போய் எளிதாக நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். மற்ற 10 சொல்கிறார் நாம் சுதந்திரிக்க முடியாது, ஏனென்றால் அந்த கானானியர் அவர்கள் மிகவும் பராக்கிரமுள்ளவர்கள், அவர்களுக்கு முன்னதாக நாம் ஒரு வெட்டுக்கிளிகளைப் போல காணப்படுகிறோம். இந்த வார்த்தையை சொன்னவுடனே ஜனங்கள் எல்லாரும் அழுகிறார்கள், ஜனங்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். ஆனால் யோசுவாவும் காலைப்பும் அவன் நினைச்சிறாண்டால் விசுவாச வார்த்தைகளை சொல்கிறான், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அந்த தேசத்தை நாம் எளிதாக சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் தெய்வ பிள்ளைகளாகி நாம் விசுவாச ஜீவியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். உயிர் போய்கொண்டிருக்கிறது, நோய் முற்றிவிட்டது, அப்படி என்றாலும் கர்த்தர் ஒருவர் நிச்சயமாக சுகம் தருவார் என்ற விசுவாச வார்த்தையை நீங்கள் கூற வேண்டும். கடன் பிரச்சனையோடு கூட ஒருவர் வந்தால் அந்த கடன் பிரச்சனை ஆண்டவர் மாற்றுவார் என்ற விசுவாசத்தை நீங்கள் சொல்லுவென்றால் ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் நினைச்சுவார், அவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்வார். பர்திமேய அந்த குருடன் அவன் என்ன செய்கிறாண்டால், இந்த எரிய வீதியிலே ஆண்டவர் போய்கொண்டிருக்கும் போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் நினைச்சான். சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டிருந்தான். எல்லாரும் அவனை பார்த்து சொன்னார்கள், நீ கூப்பிடாதே, அமைதியாகிரு, இயேசு வருகிறார் என்று சொல்லி அவனிடத்தில் சொன்னார்கள். ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு அவன் கூப்பிட்டான். நடந்தது என்ன? அந்த அத்தனை 1000 ஜனங்கள் போகும்போது இந்த குருடன் ரோட்டிலிருந்து பிச்சை கேட்கிற குருடனுடைய சத்தம் ஆண்டவருடைய செவிகளில் ஏறிட்டு ஆண்டவர் சொன்னார், அவனை அழைத்து வாருங்கள் சொன்னார். அவர்கள் இதுவரைக்கும் குருடனை பார்த்து கூப்பிடாதே கூப்பிடாதே சத்தம் போடாதே என்று சொன்னவர்கள் இடன்கோள் அழைக்கிறார், எழுந்திரு அப்படி என்று சொல்லுகிறார்கள். அவன் இயேசு இடத்தில் வந்தபோது அவன் தன்னுடைய அந்த பிச்சை எடுக்கிற வஸ்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு, இனிமேல் நான் இந்த பிச்சை தொழிலுக்கு வரமாட்டேன் சொல்லி விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் அதை ஆண்டவர் பார்த்தார். பார்த்து அவனிடத்தில் என்ன சொன்னார்? உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் ஒரே வார்த்தையிலும் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், இதுவரைக்கும் நான் குருடனாக இருக்கிற ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு தெரியாது, ஆகையினால் பார்வை அடைய வேண்டும், பார்வையடைந்து நல்ல ஒரு வேலை செய்து என்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வாஞ்சித்து ஆண்டவரிடத்தில் கேட்டான். பார்வை அடைய வேண்டும் சொன்னான். ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். உடனே பார்வையடைந்து ஆண்டவரை பின்பற்றி சென்றதாக பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலேபி யோசுவா அவர்கள் விசுவாச வீரர்களாய் காணப்பட்டார்கள். ஒரு பக்கம் ஜனங்கள் அழுகிறார்கள். அந்த சம்பவம் என்னாகமத்தின் புஸ்தகம் 14:1-2 பார்க்கிறோம். அதே சமயத்தில் அந்த யோசுவாவும் காலேபும் தைரியமான வார்த்தைகளை சொல்கிறார்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்ன்றால் நாம் எளிதாய் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதகன். ஆகையினால ஆண்டவர் அந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். வேதம் இவ்வாறாக சொல்கிறது,
லூக்காவின் சுவிசேஷம் 18:7-8 அந்தபடி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையுடைய விஷயத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமையாயிருந்து சீக்கிரமாய் நியாயம் செய்வார் அப்படி என்று வேதவசனம் சொல்கிறது. அதற்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று அங்கே வேதவசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் விசுவாச துரோகம் செய்கிறார்கள். ஆரம்பத்தில் விசுவாச வீரர்களாக இருந்த அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுகி போய்விட்டார்கள், விசுவாசத்திலே தோற்று போய்விட்டார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாக்கள். ஆயவன் தேவனிடத்தில் சேர்கிறவன் தேவன் உண்டு என்றும் தம்மை தேடுகிற அந்த காரியங்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் 100க்கு 100 விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் மாத்தாடத்தில் சொன்னார். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாக. அந்த கல்லறையத்தில் போகும்போது மாத்தால் சொல்லு, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்றே நாறுமே என்று சொல்கிறாள். ஆனால் இயேசு சொல்கிறார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னார். நடந்தது என்ன? அந்த கல்லை புரட்டும்படி சொன்னார். கல்லை புரட்டினார்கள். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு சிறிய ஜெபம் பண்ணி, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். உடனடியாக லாசர் அணிஞ்சான், வெளியே வந்தான். அவனுடைய கைகள் கால்களிலே கட்டப்பட்ட அந்த சீலையை அவிழ்த்து விடுங்கள் சொன்னான். வேதத்திலே நீங்கள் பார்ப்பென்றால் 11 அதிகாரத்திலே அற்புதம் நடக்கிறது. 13 அதிகாரத்திலே அங்கே ஒரு ராவிருந்து பண்ணின போது இயேசு அந்த ராவிருந்திலே இருந்தார். அங்கே லாசரும் அந்த ராவிருந்திலே இருந்தான் என்று பார்க்க, மரித்து போன மனிதன், நேற்று வரைக்கும் மரித்து போன மனிதன். ஆண்டவர் விசுவாச வார்த்தையை உபயோகித்தபடினாலே அவன் ஜீவனோடு காணப்பட்டு உயிர் தெழுந்து அவன் நினைச்சிறான்றால் அந்த விருந்திலே கலந்து கொள்கிறான். ஆமருமையானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன? உடைய தேவைகள் என்ன? வாஞ்சைகள் என்ன? உடைய விருப்பம் என்ன? அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தள்ளி நம்முடைய உன்னுடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதம் 20 நாம் பார்க்கிறோம். ஆகிய நாங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். விடாப்பிடியாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் ஜபம் பண்ணுவீர்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி காணானிய பெண்ணிடத்திலே ஆண்டவர் சொன்னார். அந்த 108 விடிய விசுவாசத்தை ஆண்டவர் குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார். ஆகையினால விசுவாசிப்போம், கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியம் செய்வார். கடைசியாக யோசுவாவின் புஸ்தகத்திலே நீங்கள் 24:15 பார்க்கும்போது யோசுவாவை மேன்மைப்படுத்தின காரணம் தெரியுமா? யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை சேவியுங்கள். ரெண்டு மனதோடு கூட ஆண்டவரை பின்பற்றக்கூடாது என்று எலியா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமூகத்திலே சொல்கிறான் பார்க்கிறோம். இங்கே யோசுவாவை பார்க்கும்போது அவனும் அவன் வீட்டார் அனைவரும் கர்த்தரை நினைச்சார்கள், சேவித்தார்கள். ஆகையால் தான் அவர்களை ஆண்டவர் சார் கனப்படுத்தினார், அவரை மேன்மைப்படுத்தினார். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாதாக. நாம் குடும்பமாக ஆண்டவரை சேவிக்க வேண்டும். நாம் விட்டு வந்த அந்த பழைய எகிப்தை, அந்த பாவத்தை நாம் திரும்பி பார்க்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனிடத்தில் எத்தனையோ அற்புதங்களை எதிர்பார்த்தார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்தார். 40 வருடமாய் தூதர்களுடைய அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். எதற்கு தோத்திரம் உண்டாதார்கள். அவர்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினால் நடத்தினார், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்தினார். அவருடைய வஸ்திரம் பழமையாக போகவில்லை. அவருடைய செருப்பு கூட அவர்கள் வளர்ந்தது போல அவர் செருப்பு வளர்ந்துட்டு எதற்கு தோத்திரம் உண்டாக. அவர்களே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பின்பற்றாதவனும் அடிக்கடி அந்த எகிப்து அந்த பின்மாற்றத்தை குறித்தே அவர்கள் பேசினார்கள். எகிப்திலே நாங்கள் அப்படி சாப்பிட்டோம், எகிப்திலே இருந்தால் தேவலை, எகிப்திலே இருந்தால் நினைச்சிடும், அங்கேயே நினைச்சிடும், எங்களுக்கு கல்லறை குழி இல்லையா என்று சொல்லி இங்கே கூட்டி வந்தீர் என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் யோசுவா திடனாக சொல்கிறான், நீங்கள் யாரை பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டாலும் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே பின்பற்றுவோம் என்று ஆணித்தரமாய் சொன்னபடினால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னதாக அவனை மேன்மைப்படுத்தினார், அவனை உயர்த்தினார். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் அங்கே நீங்கள் 1 வசனத்தை நீங்கள் வாசிப்பென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் ஊழியக்காரனாகிய அந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர், நீங்கள் அந்த யோசுவாவின் முடிவு அதிகாரம் அங்கே 34:19 வாசிப்பினால், கர்த்தரின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று அவனை குறித்தாக சொல்லப்பட்டிருக்குது. ஆகையினால கர்த்தருக்கு தோத்திரம் என்ற முதலாவது அந்த மோசேயின் ஊழியக்காரனாக இருந்த அந்த யோசுவா நாளடைவிலே அவன் நினைச்சான் கர்த்தரின் ஊழியக்காரனாக அவன் மாறுகிறான். யோசுவாவின் புஸ்தகம் 24 அங்கே 21 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அந்த கர்த்தரின் ஊழியக்காரன் 110 அவன் நினைச்சான் மரணமடைந்தான் என்று அங்கே வேதத்திலே பார்க்கிறோம். முதலாவது அந்த மோசேயின் ஊழியக்காரனாக ஆரம்பித்தவன் கடைசியாக வர வர கர்த்தரின் ஊழியக்காரனாக அவன் மாறினான். அவனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். அதே தேவன் உங்களையும் மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறான், உங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறான். அவருடைய கரத்தினாலே எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். உங்களுக்குள்ளே யோசுவாவுக்கு இருந்த அந்த விசுவாசம் காணப்படுகிறதா? அந்த பரிசுத்த ஜீவியம் காணப்படுகிறதா? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறீர்களா? கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாதக, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறீர்களா? அப்படியெல்லாம் யோசுவாவில் உள்ள அந்த நல்ல குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் உங்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த முடியும். மறந்து விடாதீர்கள், எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். நான் இப்படியே தரித்திரனாதான் இருக்க வேண்டுமா, வேதனையோடு தான் இருக்க வேண்டுமா என்று ஒருவேளை இந்த டிவி முன்னதாக இருந்து அழுது கொண்டு இருக்கலாம். உங்களை மேன்மைப்படுத்த முடியும். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்லாண்டவரே, சர்வோலமுள்ள பிதாவையுமே நன்றியோடு தோத்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எப்போதும் ஆண்டவரே யோசுவாய் போல உண்மை உத்தமமாய் பின்பற்ற கர்த்தரை அனுகிரகம் பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஜீவியம் செய்ய நீர் அனுகிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் காணப்படுவதாக ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு தாவே கர்த்தரை உண்மையாய் பின்பற்ற ஆண்டவர் நீ அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக நீ சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்களை நிறைவேற்றும். அவருடைய வியாதிகளை மாற்றும், கடன் பிரச்சனைகளை மாற்றும். குடும்பத்திலே திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில். யார் யார் மேன்மை இல்லையே, உயர்வு இல்லையே, எனக்கு ப்ரமோஷன் இல்லையே என்று கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே நீ அற்புதத்தை செய்து உடைய திருநாமத்தை நீ மகிமைப்படுத்துகிறாக. ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிற ஆண்டவரே. ஒரு எஸ்தர் அனாதை பிள்ளையா இருந்தால், அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஆனால் அவளை மேன்மைப்படுத்தி 127 தேசங்களுக்கு ராணியாக மாற்றின கர்த்தர் இன்றைக்கு நீ உண்மையிலவராயிருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டவரைக்கு தன் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த யோசுவா டிவி ஆண்டவரே உரிமையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீ ஆசீர்வதியும். பிரயாசப்பட்டு ஆண்டவரே அவர்கள் வேலை செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். அவருடைய அந்த டிவி ஸ்டேஷனை மேன்மைப்படுத்தி உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. தாழ்த்தி உடைய கரத்தில் கொடுக்கிறோம். எல்லா கனம், மகிமை, துதி, சோத்திரமெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பணிவோடு தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள். உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள்.